வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், மிஸ்டர் கே சேனல்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன வயசு மெமரி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பி கேட்கள் பலவிதம், அதை ஒவ்வொன்றும் ஒரு விதம். பொதுவாக காப்பி கேட்டான்னு நினைப்பீங்க, ஒரு படத்தில் காப்பி அடிப்பீங்க அதை நினச்சிருப்பீங்க. படத்துல ஏகப்பட்ட காப்பிகள் இருக்கு, அது பல எக்ஸ்பர்ட் இருக்காங்க. தெரியாது வேற மட்டும் இடம்தான் காப்பி அடிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அனிமி கூட அவர் இழுத்துறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி கேர் வந்து சினிமாவிலும் இருக்கிறது, பாட்டிலும் இருக்கிறது, படத்துல கதை போஸ்டர் ரெண்டு பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது காப்பி கேட் என்ற விஷயம் காட்டுல மட்டும் இல்லை, எப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி காப்பி கேட் சிரிக்கிறது. அது ஒன்றும் இல்லை, பழைய காட்டுல பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நல்லா இருக்கே நல்லா இருக்கே, நான் எடுக்கிறேன் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன் காட்டுன்ஸை நீங்களும் அதே மாதிரி எல்லா காட்டில் பார்த்து எதை ஆட்டையை போட்டாங்க மறக்காம முதல் முதல்ல பார்க்க போறது தலைவன் பென்டன். பென்டன் பென்டனே காப்பியா சொல்லாதீங்க, பென்டன் சில காப்பி இருக்குது, பட் பென்டனை பார்த்தே வந்து ஒரு கார்ட்டூன் அப்படியே காப்பி அடிச்சிருக்குது. அந்த கார்ட்டூன் தான் மை நேம் இஸ் ராஜ். என்ன வித்தியாசம் வாழ்கின்ற பட் இங்க இருக்கிறதெல்லாமே வந்து அவதார்ஸ், எப்படி வந்து பெருமாள் ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்குமோ அவதாரமா உருமாறி இருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பவர் இருந்திருக்கும். அதாவது அந்த காக்கான்னு ஒன்று பவர் இருக்கும், மூஞ்சி காக்கா மாதிரியா இருக்கும், பறக்கும் மிக்சி மாதிரி பறக்கும். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க. அதே மாதிரி பயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா தலை ஃபுல்லா நெருப்பை எரிஞ்சுட்டு இருக்கும். நெருப்பை எரியுதா அதே மாதிரி இங்க ஒரு கேரக்டர் என்னடா மூஞ்சது வந்து சுத்தி சுத்தி பெல்டன் கிளாசிக்க வந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி உரி வச்சு இருப்பாங்க. இன்னொரு பொம்பள சேலைய புடிச்சு உரி விட்டீடா. என்ன கவலையா பண்ணா பெல்டன்ன்றது ஒரு அனிமேட் சீரிஸ், இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு படம் டிவியே எடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல்ட் பவரு அதை தேடி வர வில்லனுங்க, அந்த வில்லனுக்கு ஒரு பெரிய வில்லன் அப்படின்ட்டு வில்டாக்சும் அதை காமிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில பீட் பண்ணவா இல்லையான்றதான் கதையே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே விஷயம் என்ன அப்படின்னா பெல்ட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணது கார்ட்டூன் நெட்வொர்க், அதே மாதிரி மை நேம் இஸ் ராஜ டெலிகாஸ்ட் பண்ணதும் கார்ட் நெட்வொர்க் தான். இன்னுமா தெரியல இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாக்குறது ஒவ்வொரு வாய்ஸ் இருக்கும் வந்து சிவாஜி மாதிரி பேசிருப்பாங்க. ஏ கண்ணுல தெரியுதா ஃபயர். அதே குஸ்தி பாண்டியன் கேரக்டர் இருக்கும்,
அதுக்கு வந்து நம்ம கேப்டன் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட இருக்கு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ். ஏய் 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 அப்பா அதே மாதிரி காக்கானு காக்கா மாதிரி பறக்கும் அதுக்கு வந்து டிஆர்எஸ் கொடுத்துருப்பீங்க. என்னது இந்த மாதிரி பல பொருத்தங்கள் வந்து பக்கமா இருக்கிறது. இது ஓகே மெயின் கேரக்டர் இந்த மாதிரி ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இது மட்டும் இல்லாம சைடு கேரக்டர் இருப்பான் தெரியுமா, எக்ஸ்ட்ரா கதாபாத்திரங்கள் அதெல்லாமே அப்படியே பாக்குறதுக்கு டோரேமான் மாதிரி இருக்குது. அதுவும்மா கண்ணாடிய போட்டு கோணம் வாங்கிருக்கோம் கோணம் வாங்கி சிந்தியோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படியே இருந்திருக்கும். இந்த ரோபோட்டால இருந்து அப்படியே உருவியா வந்து டோரேமான உருவாக்கி இருப்பாங்க. நாசமா போயிருவடா. என்ன ஒரு சோகம் என்றால் டோரேமான் இத்தனை அளவுக்கு ரோபோட்டான் இத்தகவே போயிடுச்சு. ஜப்பான பிரதிபலிக்கிற ஒரு சிறந்த கார்ட்டூன் அப்படின்ட்டுலாம் டோரேமானுக்கு வந்து பதக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ல இருந்து. பட் ரோபோட்டானை எவனுமே கண்டுக்கல. நான் என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? பயங்கரமாக போயிட்டு இருக்கோம் இப்போ பிரச்சனையான காலம் எட்டுல நடந்த கண்டிப்பா இருக்கு. கொழம்பு ருசியா இருக்கான்றது மட்டும் பாருங்க. நான் வந்து
என்னதான் டோரேமான் வந்து டோமாட்டோமாக இருந்தாலும் டோரேமான் டோரேமான் தான் சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே அதிர்ஷ்டகர வயல அதான் எங்க போய் எதெல்லாம் முன்னால அவனை காப்பாத்தி விட்டாரு கதையா சொல்லிருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில டோரேமான் வந்து ரோபோட்டனோட இன்ஸ்பிரேஷன் காப்பி எதை வேணா சொல்லிக்கலாம் If I'm not wrong, scientifically. அடுத்தா பார்க்க போறது சோட்டா பீம். சோட்டா பீம் வந்து சொன்ன உடனே கண்டிப்பா பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு சோட்டா பீம் என்னோட காப்பியாதுன்னா வேற யாரும் இல்லை நம்ம ஆதிகால தலைவன் இல்லையா ஹீரோக்கு பவர் தர்ற ஒண்ணு இல்லையா அதுதான் காப்பியே முக்கியமான ஒரு காப்பி தான் இந்த ஆண்டு போட்டது அடுத்த பாக்கிறது பக்கடம் பக்கடாய் ஒரு இந்தியன் கார்ட்டூன் தான் இந்த நாய் வந்து வீடு வாங்கிருக்கோம் இந்த நாய் வீட்டுல என்ன இருக்கு மாதிரி பாடக்கணும் காப்பிடிச்சு வைக்கிறது
பண்ணிருப்பாங்க. பட் அது அப்படியே ஆட்டோ போட்டானுங்க, பகலும் பகலையில பழைய மாதிரியே அண்ணன்னு அதுவே காப்பி, அடுத்த ஒரு காப்பி. இதுதான் வந்து பகலும் பகடை அப்படின்னு பேர் வந்து பித்திர மாத்து வேலை அப்படின்னு தான் வைக்கணும். பல இருமிச்சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம் ஈயரிச்சா காப்பி வச்சு கத்தர். அடுத்த பார்க்க போறது லிட்டில் பாண்டா நாலு அந்த மாதிரி ட்ரை பண்றேன்ற பேர்ல அது எடுத்து பையன் அது கொடூரமான அனிமேஷன் இல்ல. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம், எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா மாநாடு உப்மா படம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான படத்துல வந்து அனிமேஷன் பெருசா இருக்காது. பேக்ரவுண்ட் மிஸ்ட் அப்படின்றது ஒழுங்கா இருந்துருக்காரு. கேரக்டர் தெரியுமா, அதாவது ஒரு அனிமேஷன் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அனிமேஷன் வந்து கடல குடுமா இருக்கும். யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? ஆக்சுவலி அனிமேஷன் படமே வந்து குழந்தையும் பாக்குறது தான். இந்த கருமத்தை போயிட்டு ரொம்ப பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த பதம் கலாச்சி ஒரு சில பேர்லாம் இதை பார்த்து நைட் போய் கட்ட கடவுள் வந்துச்சிங்க தாங்க முடியலான். அவன் வந்து மன வேலையை கொட்டிருப்பாடு. அச்சு இந்த படம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. நல்ல படத்தை ரிப்பா பண்ணி கேவலமா எடுத்துக்கிற படங்கள் அதை கொட்டி வேணாம் தெளிவடியா போடுறேன். ஏன் அவன் எடுக்கிறாங்க ஏன் அது மேலே ஆகுதுன்ட்டு அது நீ அவ்வளவுதான பாத்துருக்க. அதெல்லாம் வந்து என்ன சார் காட்டன் வெறினா இருக்கணும். சின்சான் வரைக்கும் பாத்து இவனுக்கு சொன்னது நாங்க. எனக்கு சேனல் இருக்கிறதே தெரியாதுங்க. அப்புறம் ரொம்ப லேட்டா தான் இந்த கார்ட்டூனு அப்புறம் இந்த சுட்டு டிவி எல்லாம் தெரியுமே எனக்கு. நான் வந்து லாஸ்ட்டாக ரீசெண்டாக ரொம்ப அடிக்ட் ஆனது வந்து இந்த மூணு, இந்த நிஞ்சா டோரி அப்புறம் டோரேமானு சின்சான், இந்த மூணு தான். ஏன்னா தொடர்ந்து அதான் ஓடிட்டே இருக்கும். அப்போ வந்து நடுவில் அந்த கார்ட்டூன் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதே தான் ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் என்ன இருக்கும் 24 hours சின்னடா ஒன்று இருக்குன்னா இந்த மூணு தான் சுற்றி ஓடிட்டு இருக்கோம். மீதிலாம் வரும். பட் எனக்கு பிடிச்சது இது மூணு தான் தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலாம் பார்த்தா இதே தான், இந்த டாம் அண்ட் ஜெரி அது இதுன்னு அதான் இருக்கும். அது எப்போ வரைக்கும் காலேஜ் முடிஞ்சும் உட்காந்து பார்த்துனே இருந்துக்கிறாங்க. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தேனே. கல்யாணம் இவனையும் சேர்த்து பார்க்க வச்சுட்டு என்னடா சீரியல் சீரியல் பார்க்கறதுல என்னடா இருக்குது, இதை பாடுறா அதுதான் நல்லா இருக்கும், இதை பார்த்து சிரிக்கலாண்டா வாடா அப்படின்னு சொல்லி அதான் பார்க்க வச்சேன். ஆனால் நான் பார்க்கல. எமக்கு அந்த அளவுக்கு பொறுமையோ அதை பார்க்கறதுக்கு அது என்னமோ அது இன்ட்ரெஸ்டே வராது. ஆனால் எப்படியோ இவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்.
ஆமாம், அந்த அனிமையில இன்ட்ரெஸ்டே இல்லாத வார்த்தை தான் இப்போ உட்காந்து நருட்டோ வெறித்தனமாக பார்த்துனுறோம். சூப்பராக இருக்குது, ஐயோ இந்த அழுகுறான் வேற, அந்தளவுக்கு எமோஷனலாக பார்க்குறேன். அதேமாதிரி அதையும் பார்த்துருந்தா பிடிச்சிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் டைம் காட்டினா இப்போ ஏதோ வந்துட்டான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.